நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். வணக்கம் சார். உட்கார். சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது சார்? ஏற்பாடு பண்றதெல்லாம் நீங்க என்ன கேட்டீங்களா? அது சரி, இந்த வாவுசி கிரவுண்ட் பர்மிஷன் வாங்கியாச்சா சார்? கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சது சார். ஒவ்வொரு ஹவுஸுக்கும் யூனிஃபார்ம் டிஷர்ட் கொடுக்குற மட்டும் தான் சார் பாக்கி. அப்புறம் இந்த அண்ணாச்சியில் அண்ணாச்சி ஃபோன் பண்ணியிருந்தாருப்பா. என்னவா? டப்பாசு குடும்பத்துக்கு பணத்தை தந்துடுறாராம் சார். ஆச்சரியமா இருக்கே சார். முழுசா கதையை கேளு ஸ்டாலின். அவரு பணத்தை செட்டில் பண்ணிடுறாராம். ஒன்னு, அவர் ஸ்கூலுக்கு வேலையை கூப்பிடுறாரு. விளையாட்டு இல்லை ஸ்டாலின், சீரியஸா தான். வாத்தியார் வேலைக்கு இல்லை ஸ்டாலின், அவர் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் வேலைக்கு கூப்பிடுறாரு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஸ்டாலின், அண்ணாச்சி உன்ன ரொம்ப லவ் பண்றாரு. என்ன சார் இது திடீர்னு? அவரு வியாபாரி ஸ்டாலின், வியாபாரத்துல வீம்பு பிடிக்க மாட்டாரு. கரெக்டா விலபோகும்னு தெரிஞ்சா அவரு காலில் விழவும் கூட தயங்க மாட்டாரு. ஆனா விக்காதுன்னு தெரிஞ்சா பெத்த தாயா இருந்தா கூட பேக்கப் பண்ணிடுவாரு. சரி சார், என்ன கூப்பிட்டதுக்கு நீங்க என்ன சார் சொன்னீங்க? சொன்னேன் அண்ணாச்சி, 1000 ரூபாய் கூட கொடுத்தா நான் கூட மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் ஸ்டாலினை விலைக்கு வாங்க முடியாதுன்னு நான் அடிச்சு சொன்னேன். யோ, என்னையா சிரிக்கிற? சீரியஸாவே நான் அப்படி தாயா சொன்னேன். ஏன்னா நீ என்னை விட நல்லவன், என்னை விட யோக்கிய சார். பாராடதே நீ வர சொன்னீங்களா சார்? ஏயா, அது வேணாமா சார்? நிறைய வேலை இருக்கு சார், நான் கிளம்பட்டுமா? யோ, உட்கார் உட்கார் உட்கார். நீ எப்படியா இப்படி இருக்க சார்? எல்லாமே உங்களால தான் சார். நீங்க மட்டும் இல்லண்டா, எப்போவோ இனி ஸ்கூல்ல விட்டு துரத்திருப்பாங்க சார். என்னையா, ஏன் வேற நீ ஆரம்பிச்சிட்ட? என்னங்க சார் சொல்றீங்க? நீ என்ன புகழ ஆரம்பிச்சுட்டியா? அதைத்தான் சொல்றேன். உண்மையை தானே சார் சொல்றேன். நீங்க எப்பயுமே எங்ககிட்ட எச்சமா நடந்துகிட்டதே கிடையாது. அதத்தாயா அழகுன்னு சொல்றான். நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு எச்சமா நடந்துகிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் சார். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல சார். நாங்க எது பண்ணாலும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடயே இருந்து சப்போர்ட் பண்றீங்க. நாங்க நினைச்சதை செய்யறதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைடா கூடயே நின்று காப்பாத்துறீங்க. அதனாலதான் சார் எங்களால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுது. ஸ்டாலின், செவன்சிய பாத்துக்கணும்னு தான் உன்னை இங்க வேலைக்கு எடுத்தோம். நீ அந்த வேலைய 6.5 மாசத்துல அசால்ட்டா முடிச்சுட்ட. இப்ப உன் பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸ்டாலின். சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஸ்டாலின், யாருக்கும் தெரியாத 4 பேரு சம்யுக்தா ரூம்ல புகுந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. அண்ணாச்சி இங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் வலை வீசி அவர் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப உன்னுடைய அக்கறையும் ஆளுமையும் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப தேவைப்படுதுப்பா. சார், இப்போ அதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா பண்ற, ஆனா அது 7C க்கு மட்டும் தானே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய சேவை பூரா இந்த மொத்த ஸ்கூலுக்கு தேவைப்பா. சார், என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு ஏன் ஏஎச்எம் ஆக கூடாது சார்? அது அழகன் சார் இருக்காரன் சார், அவனை வேணா எச்சம் ஆக்கிடுவோம். அப்ப நீங்க? நான் இந்த பழைய வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போறேன் சார்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல சார். நம்ம 7C மாத்தினது நான் கிடையாது சார், நீங்க தான். மொத்த ஸ்கூலே 7C ஓரமா ஒதுக்குனப்ப நீங்க தானே சார் அந்த கிளாஸ நேசிச்சு அன்பு செலுத்தி நம்புனீங்க. அது இல்லாம என்ன தேடி பிடிச்ச அந்த கிளாஸ்ல போட்டது நீங்க தானே. அப்புறம் அந்த கிளாஸை சரி பண்றதுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த உதவியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. அதனால தான் சார் இவ்வளோ பெரிய மாற்றத்தை என்னால் பண்ண முடிஞ்சது சார். இந்த எச்எம்சிஆருக்கு உங்களை விட பொருத்தமான ஆள் வேறு யாருமே கிடையாது சார். சார், உசுரை வாங்குறதுக்கு எமனையே வந்தால் கூட அந்த எம்மனை கிச்சன் காட்டி சிரிக்க வச்சு ஏமாற்றி அனுப்பிச்சி விட்றீங்க சார் நீங்கள். அட போயா நீ வேற. நெசமாக தான் சார், எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க எங்களை நீங்க என்கரேஜ் பண்ண போய்தான் சார் இவ்வளவு வேலைகளை எங்களால ஈஸியா பண்ண முடியுது. நீங்க கவலைப்படாதீங்க சார். எந்த ஸ்கூலும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்கூல ஜெயிக்கவே முடியாதுங்க சார். ஆனா கூட 7C தாண்டி உன்னுடைய சேவை இந்த மொத்த ஸ்கூலுக்கு தேவைப்படுது ஸ்டாலின். சார், மொத்த ஸ்கூலுண்டா 7C சேர்த்து தானே சார்? கரெக்டாப்பா. ஒரு கிளாஸ் டீச்சரா நீ செய்யற கடமையை தாண்டி நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்குப்பா. நான் பாத்துக்கிறேன் சார். பயப்படா ஸ்டாலின், நாம ஜெயிக்கணும். எனக்கெல்லாம் பயம் இல்லை சார். ஆனா எனக்கு பயமா இருக்கே சார். நம்ம பின்றோம் சார், பின்றோம் பின்றோம் பின்றோம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். ஸ்போர்ட்ஸ் டெக் ஃபீஸ் கட்டிட்டேன் சார். குட். சார் சொல்லு பா. என்னங்க சார்? என்னது இது? சாக்லேட் சார். சாக்லேட்டா? சார் போறாதா சார்? குடியா? நீ வேற. சரி எதுக்கு சாக்லேட்? சார் சாக்லேட் குத்தா சாப்பிடுத விட்டு ஆரஞ்சு நிக்கிறீங்க. டேய் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிய. காவியா எதுக்கு சாக்லேட்? இல்ல சார் அம்மா தான். குருவி இந்த சாக்லேட் எவ்வளவு இருக்கும்? சார் ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும் போல சார். ஓ ஏன் காவியா 30 ரூபாய் ஃபீஸ் கட்டிறதுக்கு உங்க வீட்ல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அப்படி இருக்கப்ப இவ்வளவு காஸ்ட்லியா சாக்லேட் வாங்களாமா? சார் சரி நீ கிளாஸுக்கு போ. ஏன் சார்? என்ன சார்? ஏன் சார் இப்படி பேசுனீங்க? எப்பவும் பசங்க கிட்ட இப்படி பேச மாட்டீங்களா சார்? நான் கேட்டதுல ஏதாவது தப்பா இருந்தா சொல்லு. நீங்க கேட்டதும் தப்பு இல்ல சார், ஆனா டால்டா மேலயும் தப்பு இல்ல சார். இல்லையா எனக்கு கண்ணனோட பணம் தொலைஞ்சதுல கூட காவியா மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் சார் அப்படி? கண்ணனோட பணம் தொலைஞ்சு அடுத்த வாரமே 500 ரூபாய்க்கு புது பேக் வாங்கி ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாலே நானும் கவனிச்சேன் சார். தப்பா சொல்லவில்லை குருவி. 30 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க 500 ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டு வந்தா டவுட் வரத்தானே செய்யும். எப்படி பேக் வாங்கினு கேட்டா அம்மா வாங்கி தந்தாங்கன்னு சொல்ற, இதெல்லாம் நம்ப முடியலையே. சொல்லு சார். ரொம்ப சாரி சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். என்ன அது சார்? இது எல்லாமே சமயத்தா மேடம் வாங்கி கொடுத்தது சார். என்னயா சொல்ற? ஆமா சார், காவியாக்கு அவங்க தான் ஸ்பான்சர். என்னயா? ஆமா சார், இப்போ அவளை அவங்க தான் தத்தெடுத்துக்கிறாங்க. அவளுக்கு துணிமணி சாப்பாடு பீஸு பேகு ஷூவு எல்லாமே வாங்கி கொடுக்குறது அவங்க தான். சரி இந்த விஷயத்தை என்கிட்ட சமீபத்த சொல்லவே இல்லையே. ஏன் சார்? அவங்களும் உங்கள மாதிரி தான் சார், இடது கைக்கு கூட தெரியாம வலது கையில ஹெல்ப் பண்ற ஆள் நீங்க. அதே டெக்னிக் தான் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. சரி காவியா கூட என்கிட்ட சொல்லையா? இதுவும் மிஸ்ஸோட ஆர்டர் தான். ஓ ஆமா சார். அப்ப கண்ணனோட பணம் என்னாச்சு சார்? அந்த கண்ணனோட மேட்ரியும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார். அந்த பணம் திருப்பி வந்துச்சு சார். வந்துருச்சா? ஆமா சார், அன்னைக்கு கண்ணன் தான் ஏதோ பாக்காம தெரியாம சொல்லிட்டுறான் சார். அந்த பணம் வீட்லயே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அவன் என்னைய கூப்பிட்டு குதிரை போயிட்டான் சார். யோ அதே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. சாரி சார், சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் சார். அண்ணா கட்டி மறந்துட்டேன். தேவையில்லாம காவியா மேல சந்தேகப்பட்டேனே சார். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல சார். இப்படி எல்லாம் யோசித்து பசங்க தப்பு பண்ணாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே சார். குருவி நான் போய் அவளை சந்தேகப்பட்டேனே சார். பசங்க தப்பு பண்ற வயசு சார், அவங்கள சந்தேகப்பட்டதான் சார் சரியா வளர்க்க முடியும். இல்லையா நான் இப்படி யோசிச்சது தப்பு தான். அதுக்கு இல்ல காவியா பார்த்து ஒரு சாரி சொல்லாண்டு. இது நான் புது தோழி ஆகுது. குருவி தப்பு பண்ணது ஸ்டூடெண்ட்டுடா, அவங்களுக்கு ஒரு தடவை தண்டனை கொடுக்கலாம். ஏன்டா அவங்களாம் சின்ன பசங்க, அதே இது வாத்தியார் தப்புன்னா 4 மடங்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்டா 4 தெரிஞ்சவங்க. அப்போ பியூன் பண்ணா அடிச்சு சோலியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி உம்மன் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்லையே சார், சாக்லேட் வாங்கல அதான் கடுப்புல இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சார், யாரு எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னானா? சரி சரி கோச்சுக்காதடி. ஏய் நீ என்ன ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க? சார் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? விடுடி பாவம், அவளே நொந்து போயிட்டு இருக்கா, அவளை போய் டார்ச்சர் பண்ற. ஆல்டா நம்ம சாதானே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்வாங்க. விடுடி. ஏய் சும்மா இருக்க, அவளை ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி அவளை அழ வச்சிடாதீங்கடி. ஏய் முறைக்காதடி, சாரே உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசுவாங்க போதுமா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு சாருக்கு, என்ன பிடிக்கல சார், என் மேல கோவமா இருக்காங்க. ஏய் இன்னடி இவ கூட பெருந்தொல்லையா இருக்கு. ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. சார் வந்துட்டாருடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன நடக்குதுங்க? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சார். என்ன பத்தி தானே? இல்ல சார் சும்மா தான். காவியா என்ன சொல்ற? அவ ரொம்ப ஃபீல் பண்றா சார். என்ன காவியா அப்படியா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். ஏய் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா இப்ப சார் கிட்ட சொல்ல மாட்டேன்ற. சும்மா இரு. என்ன காவியா என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். டப்பாசு நீ சொல்லு என்ன பிரச்சனை? சார் காவியா கொடுத்த சாக்லேட் நீங்க வாங்கிக்கலன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்றா சார். அப்படியெல்லாம் அது இல்லையே சார். நீங்க தானே சார் வேணான்னு சொன்னீங்க. ஆ சும்மா சொன்னேன். நான் வேணான்னு சொன்னா நீ உடனே விட்டுறதா? இன்னொரு தடவை கேட்க மாட்டியா சார்? சும்மா ஒரு பேச்சுக்கு வேண்டாம்னு சொன்னேன் சனி, உடனே சாக்லேட் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டா?
இது என்ன நாயா ஏ சொல்லு ரொம்ப தப்புதா சார் இல்ல நோடவ கேக்கணுமா இல்லையா கேக்கவே இல்ல கேடு சொல்லு சார் ஏ என்னடி காவியா சார்க்கு சாக்லேட் குடிப்பிய மாட்டியா நான் வாங்கிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் சார் நோ 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 எனக்கு வேண்டாம்ப்பா சார் ப்ளீஸ் சார் வாங்கிக்கோங்க சார் சரி சரி உங்க எல்லார்காக வேண்டா நான் வாங்கிக்கிறேன் இரு இரு தேங்க்ஸ் இது வந்து நான் உங்க எல்லார்காகவும் வாங்கிட்டு வந்தது இந்தா தேங்க் யூ சார் இப்பாடி சூப்பர் சார் காவியா சார் சாரி பா சார் சாக்லேட் வாங்குறதுக்குலாம் எதுக்கு சார் சாரி நான் தான் சார் உங்களுக்கு சாரி சொல்லணும் இது அதுக்கு இல்ல இது வேற எதுக்கு சார் சரி எதுக்கு அதெல்லாம் சாரி அவ்வளவுதான் தேங்க்ஸ் சார் நீ என் மேல கோவமா இருப்பேன் எனக்கு தெரியும் அதனால தான் சாரி சொல்ல வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீ சந்தோஷமா இரு உன்னை நம்பி படிக்க வைக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடு சார் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா சார் உன உதவி பண்ணி படிக்க வைக்கிறவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கோ எஸ் சார் சரியா சும்மா அப்படி எல்லாம் இல்ல சார் போட்டிக்கு முதல் நாள் மனசுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொன்னாங்க சார் சார் அவ மனசுக்குன்னு சொன்னதா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சார் உங்க அமைதியான மனசு அறிவியல் கணக்கெல்லாம் வச்சு குழப்பாதீங்கன்னு சொல்ல வரீங்க அதானே எஸ் சார் எல்லாருமே பெரிய மனுஷ மாதிரி இல்ல பேசுறீங்க சார் நாங்களே எப்படி கிரவுண்ட்ல விளையாடுறோம்னு நீங்க ஒரு நாள் கூட வந்து பார்க்கவே இல்லையா சார் ஆமா சார் எங்க கேப்டன் நீங்க நீங்க வந்து பார்க்க வேணாமா சார் வரண்டா வரண்டா எஸ் சார் நீங்க வரல நீ முதல்ல உட்காரு நான் சொல்றேன் வேற ஒரு காரணம் கிடையாதுடா நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்றத நான் பாக்குறப்ப உங்களை விட எனக்கு தான் டென்ஷன் அதிகமா இருக்கு அதான் என்னோட டென்ஷனை உங்க மேல ஏத்தி தேவையில்லாம உங்களை டென்ஷன் பண்ண வேணாமேன்னு தான் நான் வரல நிஜமாவா சார் ஆமாப்பா ஏன் சார் அப்படி இப்ப கிரிக்கெட் ஆடுறவங்களை விட மேட்ச் பாக்குற நாம தான் டென்ஷன்ல நகத்தை கடிச்சிட்டு உட்காந்து இருப்போம்ல அதே மாதிரி தான் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலும் அவங்க ஜெயிக்கிறன்ற ஆர்வம் நம்மளுக்கு இருக்குமா இல்லையா அப்படித்தான் குட் மார்னிங் உட்காருங்க உட்காருங்க உங்க ஹவுஸ் கேப்டன் என்ன சொல்றாரு சார் அவருக்கு லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சார் என்ன ஸ்டாலின் ஒரு ஜெயிக்க போற ஹவுஸ் கேப்டன் இப்படி எல்லாம் சொல்லலாமா சும்மாவே உங்களை ஆரி கையில பிடிக்க முடியாது இதுல நீங்க வேற சொல்லி ஏத்தி விடாதீங்க சார் ஏப்பா உங்க ஹவுஸ் ஜெயிக்கும்னு சொல்றது ஒரு தப்பாப்பா சார் வெறும் 15 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓவரால் ஹவுஸ் கோப்பையை நாங்க ஜெயிச்சாச்சுண்டா அந்த போட்டிக்கோ அந்த வெற்றிக்கோ அர்த்தமே இல்லாம போயிருங்க சார் ஏப்பா இது என்ன ஒலிம்பிக் போட்டியா 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இல்ல இல்ல பின்ன என்ன இவங்க கூட ஓடுறவங்களா உழவு போட்ட வீரர்களா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார் கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது சார் ஏ ஸ்டாலின் எனக்கே சூப்பர் சார் டயலாக் சார் ஏன் டயலாக் தான் சார் கேளுங்கப்பா நல்லா கேளுங்க யாரோ ஒருத்தருடைய டயலாக் இவர் தன்னுடைய டயலாக் சொல்லிட்டு இருக்காரு உங்க சார் சார் இது எங்க சார் சொன்ன சார் அடி ஸ்டாலின் ஓ நெஞ்சை தட்டு சொல்லு இது நீ அடிச்ச டயலாக்கா சாரி சார் நான் அடிச்ச டயலாக் எல்லாம் கிடையாது சார் எனக்கு பிடிச்ச டயலாக் சார் அது எல்லாருக்கும் பிடிச்ச டயலாக் தான் பசங்களா நீங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் டேல பிரமாதமா பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இதையே 7 மாசத்துக்கு முன்னாடி யாராவது வந்து நீங்களா இப்படி மாறிடுவீங்கன்னு சொல்லி இருந்தா நான் நம்பியே இருக்க மாட்டேன் ஆனா அந்த மாற்றம் நடந்து போச்சு நடந்துருச்சா இல்லையா மாற்றம்னா பொதுவான மாற்றம் கிடையாது அந்த மாற்றத்தை நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன் சம்பந்தமே இல்லாம நீங்க மாறினீங்க அப்பதான் ஒரு வாத்தியாரோட சக்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சுது அந்த மாற்றம் நடக்கும்னா எந்த மாற்றம் வேணாலும் நடக்கும்
அத வச்சு தான் சொல்றேன். நீங்க ஸ்போர்ட்ஸ் டேல நல்லா பண்ணுங்க, நீங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சின்சியரா முயற்சி பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட் மை ஸ்டூடண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நாளை மறுநாள் ஸ்போர்ட்ஸ் டே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா தயாரா இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். வெற்றியோ தோல்வியோ எதை பத்தி நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இது விளையாட்டு தான், சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டா விளையாட்டா நினைச்சு விளையாடுங்க. நம்ம எல்லாருமே இவ்வளவு தூரம் ஸ்போர்ட்ஸ்ல வந்தது பெரிய வெற்றி தான். ஆல் தி பெஸ்ட். கை தட்டுறது போதுண்டா, கைய கொடுங்க. இவங்களால முடிஞ்ச உழைப்ப இவங்க போட்டிருக்காங்க. இவங்க உழைப்புக்கு இந்த திறமைக்கு ஏத்த வெற்றி இவங்களுக்கு கிடைக்கணும். இவங்களோட எத்தனையோ கனவெல்லாம் நினைவே இருக்கு, இதுவும் அப்படியே ஆகணும், ஆகும். ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. சரி, கிளம்புங்க. ஓகே. சார், 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 என்ன ஊருவே? ஊர்ல இருந்து போன் வந்துச்சு சார். எந்த ஊர்ல இருந்து சார்? உங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க சார். எங்க அம்மாவா? என்னவா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா சார், ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாங்களாம். நீங்க வேணா பேசிருங்க சார். ஹலோ, நீங்க அப்பா உடம்பு சரியில்லாமங்கறாரு, நீங்க என்னன்னா முதல்ல ஒழுங்கா கிளம்புற வழிய பாருங்க சார். இல்லையா, பசங்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அப்போ உங்க அப்பா போனா பரவாயில்லையா சார்? மன்னிச்சிருங்க சார், வாய் தவறி தெரியாம வந்துச்சு. அப்பாக்கெல்லாம் ஒன்னா ஆவா சார், இருந்தா கூட நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, நீங்களே சொல்லுங்க சார். அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது சார், நீங்க போலனா பெரிய தப்பாயிடும் சார். அந்த சுனாம் தலைங்கிட்ட சொல்லி இந்த நிகழ்ச்சி நிரலை தள்ளி வச்சிடலாம் சார். அதெல்லாம் முடியாது குருவி, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே சார். விளையாடாதீங்க சார். இல்ல பசங்க சார், பசங்களை நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க முதல்ல கிளம்புங்க சார். அது எப்படியா முடியும்? அவங்க ஒவ்வொருத்தரும் என்னத்தா எதிர்பார்ப்பாங்க சார். சீக்கிரம் தெரிஞ்சா என்ன விட பசங்க மனசெல்லாம் உடஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அவங்க ஸ்போர்ட்ஸ்ல? அப்போ நான் போல சார், இது நல்லா இல்ல சார். ஸ்போர்ட்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா எச்எம், சமிதா, பசங்க யாருக்கும் சொல்லிக்க வேணாம். சரிங்க சார், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்பதான் ஊருக்கு போவீங்க? ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சோடனே நான் போறேன். ஏன் சார், அதுக்குள்ளயா நிலைமை சீரியஸா ஆயிடுச்சுன்னா சார் பதில் சொல்லுங்க சார். நான் போலையா சார்? நல்லா யோசிங்க சார், குடும்பமா ஸ்கூலானு சார். அங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறது உங்க அப்பா சார், அவரை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? விட்டுட்டு போக முடியாது குருவி, பசங்க தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே.